சரி, ஓகே. இதில் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பைனரி சர்ச்சுடைய அந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே தான் ஆக்சுவலாக வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஏன்றது ஒரு அரே, நீங்கள் அங்கே மேலே இன்புட்டாக வாங்குறதில் இந்த அரேயில் ஒரு அஞ்சு எலமெண்ட் இருக்குன்னா, அந்த அஞ்சு எலமெண்ட் வந்து இதில் ஏன்ற அரேயில் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. சர்ச் எந்த இடத்துல ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல வந்து சர்ச்சை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு வேரியபிள், ஃபஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிளும் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேரியபிளும், அப்புறம் நீங்கள் சர்ச் பண்ண வேண்டிய அந்த கீ எலமெண்ட்டை எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து இன்புட்டாக வாங்கிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருக்காங்க. ஸோ அரே சர்ச் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடம், சர்ச் வந்து முடிக்க வேண்டிய இடம், அப்புறம் வந்து அந்த கீ எலமெண்ட் அது வந்து எஸ் சர்ச் பண்ண வேண்டிய எலமெண்ட். ஸோ சி லாங்குவேஜில் பண்ண மாதிரி தான், ஃபஸ்ட்டு வந்து மிடில் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ மிடில் அதுக்காக இந்த வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மிடில் வந்து கண்டுபிடிக்கும்போது மிடில் எப்படி கண்டுபிடிப்போன்னா, ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட் டிவைடட் பை டூ அதான் வந்து மிடில். இது ஒரு லூப்பில் வந்து ஆக்சுவலாக வந்து போட்டிருப்போம் சி லாங்குவேஜில். அங்கே வந்து ஒயில் கண்டிஷன் வந்து எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னு, அங்கே சி லாங்குவேஜில் ஒயில் யூஸ் பண்ணியிருப்போம், ஏன்னா அது திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகணும்னு. இங்கே ஆக்சுவலாக ஒயில் கிடையாது, பட் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இங்கேயே கால் பண்ணுறாங்க ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து அதே ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறதுனால இது திரும்ப திரும்ப கால் ஆகும். சி லாங்குவேஜில் அந்த இடத்துல வந்து ஒயில் ஃபஸ்ட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட்டுன்னு போட்டிருப்போம். ரெண்டும் ஒன்று தான், லாஸ்ட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு அப்படின்னு போடலாம், இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஸ் தேன் லாஸ்ட் அப்படின்னு கூட போடலாம் உங்களுக்கு. ஸோ பட் ஒயிலுக்கு பதில் இந்த இடத்துல வந்து எஃப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்புறம் மிடில் வந்து கண்டுபிடிக்கிறோம். மிடில் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த மிடில் எலமெண்ட், அந்த மிடில் எலமெண்ட் வந்தும் எஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டா தான் அர்த்தம். அங்கே வந்து ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு போட்டிருப்போம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருப்போம். இங்கே வந்து இதுதான் ஆக்சுவலாக அந்த மிடில் எலமெண்ட், மிடில் எலமெண்ட்டுன்றதுனால அந்த மிட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் கண்டுபிடிச்சிட்டோன்றதுக்காக. அப்படி ஒருவேளை இல்லை அப்படின்னா, மிடில் எலமெண்ட்டை வந்து ஸ்டார்ட்டை விட பெருசாக இருந்துச்சுன்னா, நம்ம வந்து அங்கே வந்து நீங்கள் ஒன்று ஃபஸ்ட்டை மாற்றுவீங்க இல்லைன்னா லாஸ்ட்டை மாற்றுவீங்க. இங்கே வந்து இங்கேயும் அதே தான், பைனரி சர்ச் கால் பண்ணுறோம், இங்கே வந்து ஃபஸ்ட்டை ஃபஸ்ட்டாகவே வச்சுக்கிறாங்க, லாஸ்ட் இருக்க வேண்டிய இடத்துல மிடில் மைனஸ் ஒன்னுன்னு போட்டிருக்கோம். அங்கே வந்து லாஸ்ட் ஈக்குவல் டு மிடில் மைனஸ் ஒன்னுன்னு போட்டிருப்போம், இங்கே லாஸ்ட் இருக்க வேண்டிய இடத்துல மிடில் மைனஸ் ஒன்னுன்னு போட்டு அந்த சர்ச் எலமெண்ட்டை, அதே சர்ச் எலமெண்ட்டை அரே அதே அரே தான். இப்போ ஒருவேளை வந்து அந்த மிடில் எலமெண்ட் வந்து சர்ச்சை விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்க வேண்டிய இடத்துல மிடில் ப்ளஸ் ஒன் அப்படின்னு போட்டிருக்காங்க, லாஸ்ட்டை அப்படியே வச்சுருக்கிறாங்க. மற்றது வந்து அரே வந்து அதே அரே தான், சர்ச் பண்ண வேண்டிய எலமெண்ட் வந்து அதே தான். ஓகே. ஸோ இப்போ ஒருவேளை அப்படியே ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி ஃபஸ்ட்டு வந்து நவுந்துக்கிட்டே வரும், லாஸ்ட்டும் நவுந்துக்கிட்டே வரும். ஒருவேளை ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும், லாஸ்ட்டு இருக்கும், அப்புறம் ஒன்று லாஸ்ட்டு இங்கே, லாஸ்ட்டு வந்து இங்கே வரும், அப்புறம் ஃபஸ்ட்டு இங்கே போகும். இது மாதிரி போயிட்டே இருக்கும்போது எப்போயாவது வந்து லாஸ்ட்டு இங்கேயும் ஃபஸ்ட்டு இங்கேயுமா போச்சு அப்படின்னா, அந்த எலமெண்ட்டே அங்கே இல்லைன்னு அர்த்தம். அதனால் மைனஸ் ஒன்னை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ப்ரோக்ராம்.